அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவரை ஆராதிக்கும் வாஞ்சையுடன் ரிச்சர்ட் ஆலனும் அவரது நண்பன் அப்சலோம் ஜோன்ஸும் அவர்களுடன் ஆப்பிரிக்க கருப்பு இன மக்கள் சிலரும் சேர்ந்து அந்த ஆலயத்திற்குள் நுழைந்தனர். முழங்கார் படியிட்டு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கும் போது திடீரென சிலர் அவர்களை முரட்டுத்தனமாக பிடித்து வெளியே தள்ளினார்கள். கருப்பு இன மக்கள் இந்த ஆலயத்தில் தொழுது கொள்ள அனுமதி இல்லை என்று சொன்னார்கள். மிகுந்த மனவேதனையுடன் அங்கிருந்து அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள். ரிச்சர்ட் ஆலன் ஒரு அடிமையின் பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர். இவர் பெற்றோரும் அவர்களது நான்கு குழந்தைகளும் டெலவர் விவசாயிக்கு அடிமைகளாக விற்கப்பட்டிருந்தனர். சிறுவயதிலேயே ரிச்சர்ட் ஆலன் மிகவும் துடிப்பாகவும் உற்சாகமாகவும் காணப்பட்டார். எழுதவும் வாசிக்கவும் கற்றுக்கொண்டார். இதனால் வேதாகமத்தை படிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. இவரின் எஜமான் நல்ல மனிதராக காணப்பட்டபடியால் திருச்சபைக்கு செல்வதையும் தடை செய்யவில்லை. 1786 இயேசு கிறிஸ்துவை பற்றி பிறருக்கு அறிவிக்கவும் தன் வீட்டிலேயே கூட்டங்கள் நடத்தவும் அவருடைய எஜமான் தன் வீட்டை ஆலனுக்கு திறந்து கொடுத்தார். அடிமைத்தனத்திலிருந்த ஆலனையும் அவர் குடும்பத்தையும் விடுதலை செய்துவிட்டார். விடுதலை பெற்ற ஆலன் 1815 1830 வரை விடுதலையான கருப்பர்களின் தலைவராக செயல்பட்டார். ஆப்பிரிக்கன் சபையை உருவாக்கினார். தன்னை போன்ற கருப்பு இன மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைக்க ஆரம்பித்தார். தன்னை ஒரு மிஷனரியாகவே அர்ப்பணித்து விட்டார். பின்பு ஆப்பிரிக்க நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து அடிமைகளின் வாழ்வில் கிறிஸ்து தரும் விடுதலை வாழ்வை எடுத்துரைத்தார். 1816 தாம் உருவாக்கிய திருச்சபையின் முதல் பேராயராக தெரிந்தெடுக்கப்பட்டார். அடிமையாக பிறந்து அடிமைகளுக்காகவே வாழ்ந்த இவர் அடிமைகளின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுகிறார். நீ பிரசங்கிக்கிறவைகளை நீயே செய்யவில்லை என்றால் நீ செய்கிறவைகளை இன்னொருவர் பிரசங்கிப்பார் என்ற நல்ல பழமொழி உண்டு. என் அன்பு நண்பரே, அடக்குமுறைகளை களைய துணிந்து நீங்களும் செயல்படுவீர்களா? சிறு ஜபம் செய்வோமா? எங்களை நேசிக்கும் ஆண்டவரே, ரிச்சர்ட் ஆலனை போல எங்களையும் பயன்படுத்தும். வேதம் எதை சொல்லுகிறதோ எதை அனுமதிக்கிறதோ அதன்படியே வாழ எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். ஆமேன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள புகழ் இயேசுவுக்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.